ஹாய் எவ்ரிபடி, நம்ம ராஜா சின்ன ரோஜா படைத்த உலக சாதனை என்ன தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவருடைய ராஜா சின்ன ரோஜா 1989 ஜூலை 20 ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன், ஏவிஎம் ப்ரொடக்ஷன், நம்ம இசை வந்து நம்ம சந்திரபோஸ், எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் பயங்கரமான ஒரு தெரியுமா சாதனை ஒன்று படைச்சிருக்கு. என்னென்னா, அதாவது வெள்ளி விழா கண்டிருக்கு இந்த படம், எல்லாருக்கும் தெரியும். ஏவிஎம்மின் சூப்பரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அதிரடி மாஸ் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் நடைபெற்ற உலக திரைப்பட விழாவில் நம்ம தலைவருடைய இந்த ராஜா சின்ன ரோஜா கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இது வந்து எப்போ நடந்துச்சுன்னா, ஜூலை அதாவது 8 19 வரைக்கும் அந்த விழாவில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த படம் இந்தியாவிலே முதல் முறையாக நடிகர்களோடு கார்ட்டூன் நடித்த ஒரு முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சாதனையை படைச்சிருக்கு. இதுதான் ஒரு காரணம் இந்த படத்தை உலக தரம் வாய்ந்த படமாக அந்த உலக திரைப்பட விழாவில் நம்ம தலைவருடைய ராஜா சின்ன ரோஜா பங்கேற்றிருந்தது தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தகவல் அனைத்து நாளிதழ்களையும் வந்துருந்துச்சு. ஆங்கில நாளிதழிலிருந்து உலக நாளிதழ் வரைக்கும் எல்லாத்துலேயும் நம்ம தலைவருடைய இந்த ஃபோட்டோ தான் சும்மா தெரியுமாசாக தெரிவிக்கி விட்டுருந்தாங்க. தலைவர் படனாலே இப்படி தான். இதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை நம்ம எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் இயக்குனாங்க. இந்த படத்தை எஸ்பி முத்துராமனின் அதிரடியாலும் ஒளிப்பதிவாளர் டிஎஸ் விநாயகம் அவருடைய அதிரடியாலும் மும்பையில் உள்ள ராம்மோகன் அவருடைய உதவியாலும் இந்த கார்ட்டூன் வச்சு முதல் முதல்ல நம்ம தலைவர் கூட நடிக்க வச்சாங்க. இதனால் 3 இரவு பகலாக உழைச்சிருக்காங்க. 31,000 படம் வரைஞ்சிருக்காங்க இந்த கார்ட்டூன். அந்த மாரி ஒரு தெரியுமாசான சாதனை படைச்சிருக்கு நம்ம ராஜா சின்ன ரோஜா. இப்படியாக நிறையா சாதனைகள் இருக்குது இந்த படம், அப்படி ஒரு பிரம்மாண்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னமும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஆமாங்க, இந்த படத்தில் பேபி ஷாலினி அவங்களுக்கு நம்ம தலைவர் கையால் டிவி பெட்டி பரிசாக கொடுத்துருக்காருங்க அந்த வெள்ளி விழா அப்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமி அவன். அவங்க என்னென்னா, அவங்க அப்போ தான் வந்து கல்யாணம் முடிஞ்சு 1 ஆயிருக்கு நம்ம தலைவர் கூட வந்து இணைஞ்சு நடித்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க தலைவர் கூட தர்மதுரை போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, ரொம்பவும் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பை. ஜெய் ஹிந்த்.